கட்டர் வச்சு ஒரு மீனை சுட்டி எடுக்க ஆதி காலத்துல உள்ளது பனமுடே அடுப்பு மாதிரி பெரிய மீனதான் ஒரு கொஞ்சம் கிராம்பு பூசினஸ் நல்லா வந்து கிடச்சனா சேர்ந்து நம்ம பேக் பண்ணோம் சாதா சூட மீன் சார்க்கு மீன் ஆக்கியாச்சு இதுதான் குஞ்சிமுத்து பட்டர் வச்சு ஒரு மீனை சுட்டி எடுக்க போறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க எங்க சேனலுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணும் போது இதே மாதிரியே டிஃபரெண்டா வீடியோ போட்டுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆட்டிருக்கோம் இதுலயே வச்சு விட்டுலாமா ஒரு பனமூடு முன்னாலே அழிஞ்சு போன பனமூடு இருக்கு ஆதி காலத்துல உள்ளதான் ஆதி காலத்துல உள்ளது இருக்கு அதுக்கு மேலதான் இந்த கிரலை வச்சு தீய போட்டு சுட போறோம் பெரிய கம்பு ஜாலியா பண்ண போறோம் பெரிய கம்பு பெரிய கம்பு எடுத்து குத்தி தோண்டியாச்சுன்னா வரும் தோண்டம் நம்ம சேனல் இப்பதான் முதல்ல வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க அப்பதான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் விளையாட்டு வரும் தோண்டியாச்சா கம்பு கம்பு சார்பா பண்ட காலத்துல ஆதி மனிதன் இப்படிதான் ஒவ்வொன்றும் தோண்டகு படிச்சது கம்பு வச்சு படிச்சு கம்பு வச்சு அதுக்கப்புறம்தான் கம்பி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாவேன்னு நினைக்கிறேன் நிதினை தோண்டிடுறா நம்ம வந்து இந்த பனமுடையே சூப்பராட்டு ஒரு அடுப்பு மாதிரியே செஞ்சுட்டோம் இதுக்கு மேலதான் கிரலை வைக்க போறோம் வச்சு பார்ப்போம் ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு கல்லை வச்சிருக்கோம் கணக்கா இருக்கோம் இனி நம்ம மீனை எல்லாம் கழுவி எடுத்துட்டு வந்து மசாலா எல்லாம் வரவி பட்டர் வரவி நம்ம இதுல வச்சு சுட்டு எடுத்துடலாம் ஆனா நீங்க இதை சீட் ஆகுங்க நான் போய் மீனை கழுவிட்டு வரோம் இந்த பெரிய மீனை தான் இனி வெட்டி கழுவி கிளீன் பண்ண போறோம் இங்க ஓடி தண்ணி ஊற்றிய நேரம் வாயில் ஓடி வருது நம்ம மீன்ல நல்லா மசாலா பிடிக்கிறதுக்கு கோடு கோடாட்டி இப்படி கிராஸ்ல வெட்டி வச்சிடணும் அப்பதான் உள்ளாடி நல்லா மசாலா பிடிக்கும் வெட்டிட்டோம் தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துடணும் நம்ம மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டோம் இனி இதுல போய் மசாலா விரவிடலாம் நம்ம இனி மீனுக்கு மசாலா விரவியதுக்கு மசாலா சாதனம் ரெடி பண்ணலாம் முதல்ல மஞ்சள் பொடி போடுறோம் அடுத்ததா காரம் சேர்க்கிறதுக்கு வத்தல் பொடி நிறைய போட்டிருக்கு வத்தல் பொடி அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் டேஸ்ட் ஜாய்க்கிறதுக்கு பெருஞ்சீரக பொடி அடுத்ததா கொஞ்சம் கூட காரம் ஜாய்க்கிறதுக்கு நல்ல மிளகு பொடி அடுத்ததா தேவையான அளவு உப்பு அடுத்ததா இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியதுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்துறோம் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மசாலா எல்லாம் சேர்த்த அப்புறமா தான் இந்த பட்டரை வந்து இந்த மீன்ல நல்லா விரவணும் அந்த சுடும் போது இந்த பட்டரோட டேஸ்ட் மீனுக்கு இறங்கும் இஞ்சி இடிச்சாச்சா இடிச்சாச்சுடா என்ன தர இஞ்சி பூண்டு சேத்தா இடிச்சிரு ஆமா அப்ப சேத்த நல்லா இடிச்சு மிக்ஸ் பண்ணி சீக்கிரம் இடம் இடிச்சாச்சு அடுத்ததா நம்ம இந்த மசாலா கூட இடிச்ச இஞ்சி பூண்டு சேர்க்கும் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து கடையில இருந்து ரெடிமேட் ஆட்டு வாங்கியதோட இப்படி இடிச்சு போட்டா கொஞ்சம் கூட டேஸ்ட் ஆட்டு இருக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு ஒரிஜினல் குவாலிட்டி ஆமா ஒரிஜினல் குவாலிட்டி நம்ம இனி வந்து மீன்ல மசாலா விரவிடலாம் அந்த இடுக்குல எல்லாம் நல்லா ராவிடணும் கரண்டி கொண்டு வரல குத்தி இருக்குது அம்மா கொத்தடா இருக்கு கரண்டியா இப்படி எல்லா இடத்துலயுமே மசாலா படியத போல ஃபுல்லா மசாலாவா அப்ளை பண்ணிடணும் நீ அடுத்த பக்கம் விரவிடுவோமா மசாலா நிறைய பிடிக்குது எவ்வளவு மசாலா விரவி வச்சிருந்த இடையிலேயே நிறைய வச்சிருக்கோம் இதான் நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து இனி இதுல கொஞ்சம் கிராம்பு கூட சேர்த்துடலாம் அந்த கிராம்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு சுருன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்
ஆனா அந்த கிராம்பு எல்லாம் இடையில வச்சு விடுங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு கடி கிடைச்சு கிராம்பு கிடைச்சாலும் சுருக்குன்னு இருக்கும், சுருக்கடை இருக்கும் மீனுக்கு. அப்பதான் டேஸ்டே ஏறும். ரொம்ப கம்மியா தான் வைக்க போல இருக்கு. ஆமா, ரெண்டு பீஸ் தான் போய் வச்சிருக்கு. எல்லாருக்கும் பல்லுல பல்லு ஓட்ட பல்லு பல்லு வலி. இந்த கிராம்பு இருந்தா நல்லது. ஆமா, கிராம்பு வந்து பல்லுக்கு நல்லது. அதனால டெய்லி ஒரு கிராம்பு சாப்பிடுங்க. ஒரு சைடுங்க, அப்ப இந்த ஒரு கிராம்பையோ உள்ள போட்டுடும். எப்படியோ கிராம்பு எல்லாருக்குமே கிடைக்கும் இன்னைக்கு. ஆனா இனி பட்டர் தேய்ச்சிருவோமா? இனி வந்து இந்த மீன்ல வந்து பட்டர் போட்டுரும். நம்ம அடுத்ததா இதுல வந்து பட்டர் சேர்த்துடும். நல்லா இடையில எல்லாம் வச்சிடும். இதுக்கு பேர் என்னது? பட்டர், 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 வெண்ணெய். இதுக்கு தமிழ் பேர் வந்து வெண்ணெய், இங்கிலீஷ் பேர் வந்து பட்டர். பட்டர் ஹிந்தி தெரியலே. நம்ம பட்டர் கொஞ்சம் உள்ள அடிய வச்சிருப்போம், அப்பதான் உள்ள இருந்து நல்லா இதாகும். இதாகும் சூசினஸ், சூசினஸ், சூசினஸ். உள்ள இருந்து நல்லா பொரியும். இப்ப எண்ணெயில கிடந்து பொரியத போல உள்ள இருந்து பொரியும். சூசினஸ், அழகா சொன்னாரு. சூசினஸ், சூசினஸ், சூசினஸ். என்னது, என்னது அது? மீன் வந்து கிடைக்கும் போது அப்படியே அந்த என்னது இந்த என்னது சேர்ந்து ஜாமா ஜெல்லாவி, அதுக்கு பேருதான் சூசினஸா? என்னதோ எனக்கு தெரியல. ஏதாவது தப்பா இருந்துடா நீங்க கமாண்ட்ல அவரையும் திட்டு கொடுத்துருங்க, குழப்பம் இல்ல. சரி, சூசினஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடல. கூகுள் அடிச்சு பாருங்க, கூகுள்ல கூகுள் கூகுள் சூசினஸ் தான் என்ன கேளுங்க. வெந்தபுரம் எல்லாம் சூசினஸ் மாதிரி இருக்கும். ஆமா, அந்த சூசினஸ் தமிழா, இங்கிலீஷா, மலையாளமா, ஹிந்தியா? என்னட்ட ஜெல்லி வந்தாலும் கேக்கணும். இதுல வந்து நம்ம வாழை இலையும் சுத்திடுவோமா, அப்ப கூட கொஞ்சம் டிஃபரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இன்னொன்னு, வாழை இலை எடு, குருந்து இலை எடுத்து அதுல மீனை வைக்கும். இன்னும் மேல ஒரு இலை, அப்படி அலுமினியம் பேப்பர் எடுங்க. மீனை மூடி அதை காட்டும். இருக்கா பிள்ளை நல்லா வந்து கிடைச்சனும். சரியா, நல்ல டேஸ்ட் வரணும். அப்படி நம்ம மீனை வாழை இலையில பேக் பண்ணிட்டோம். இனி அலுமினிய பேப்பர்ல நம்ம இது பண்ண போறோம். எது பண்ண போறோம்? பேக் பண்ண போறோம். வாழை இலைக்கு டேஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம இனி கூட்டா சேர்ந்து நம்ம பேக் பண்ணும். இதோ சொன்னா நம்ம வாலுதான் கொஞ்சம் வேலை காட்டிட்டு இருக்கு. வாழை அப்படியே கரெக்டா பேக் பண்ணி லைட்டா எடுத்துரும். ஆ, ஓகே, டன் டன் டன். அப்படியே இத இங்க வாழை ஆக்கி விட்டுரும். என்னது? ஏரோப்ளைன் வச்சறோம். ஏரோப்ளைன் வச்சறவா. இத பார்த்தா கண்டுபிடிச்சான். மீனை பார்த்தா? மீனை பார்த்தா தான் கண்டுபிடிச்சது. உன சூசினஸ் எல்லாம் எல்லாரையும் கையில ஆங்க. இதுதான் ஏரோப்ளைன். சாரே, நீங்க இவட கையை எடுத்தாதான் மறக்க முடியும். கேட்டோ, நம்ம கரெக்டா பேக் பண்ணி எடுத்துட்டு வரோம். ஏரோப்ளைனுங்க உண்மை பாக்கியது ஏரோப்ளைன் போலயே இருக்கு. பத்தியலா சூப்பரா இருக்கு. இது அது என்ன? இது வாலு, அது அது, அதுக்கு ஃப்ரெண்டு மோனே. சாதா சூர மீன சார்க்கு மீன் ஆக்கியாச்சு. ரெண்டு கண்ணை போட்டா சார்க்கு மீன். சரி, இதுல இருக்கட்டும். கொஞ்ச நேரம் வெயில வைப்போம். வெயில வைக்கண்டாம். அப்புறம் இப்போ உள்ள பட்டர் உருவிரா. நம்ம இனி தீபத்தை வைக்கலாம். இதுல வச்சுட்டு நம்ம வந்து இனி மீனை சுடியதுக்கு தீபத்தை வச்சிடலாம். தீ ஈஸியா பத்தி பிடிக்க சூடம் வச்சிருக்கோம். நம்ம தீ இந்த சின்ன சின்ன சுள்ளிய போட்டு தான் பத்த வச்சு இது பண்ண போறோம். ஏன்னா கீழே ஃபுல்லா கொஞ்சம் ஈர மண்ணா தான் இருக்கு. இந்த பேர்கில்ஸ் பத்த வைக்கிறத போலதான் நம்ம பத்த வைக்க போறோம். நம்ம வந்து தீ நல்லா பத்தி பிடிச்சிட்டு நம்ம இதுக்கு மேல கிருள வைக்கலாம். கிருள எப்படி வைப்பேன்? பக்கத்திலே வர முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. ஓகே டன், மீனை வைப்போமா? மீனை வச்சிருங்க. அப்ப மீனை வச்சிடலாம். நல்லா தீ பத்திட்டு இருக்கு, மீனை எடுத்துட்டு வரேன். நம்ம தீ நல்லா பத்திட்டே இருக்கும் போது மீனை வச்சிடலாம். உண்மை நல்லா சூடா இருக்கு. சூடு எப்படி? வா,
ரொம்பவே சூடா இருக்கு. ஆனா நம்ம கல் கூட்டி அடுப்பு போட்டா கூட இந்த அளவுக்கு அடுப்பு ரெடி ஆயிருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா தீ பத்தி பிடிக்குது. இனி எல்லாரும் சுத்தி சுத்தி கும்மி பாட்டு கும்மி பாட்டு எல்ல முள்ள எல்லாம் கிடக்கு வெட்டடுமே. அதுவுமே இல்ல முள்ள குத்தின போது என்னது முள்ளு குத்தும் போது ஆ அப்ப அடுத்த கும்மி பாட்டு அடுத்த தாளம் அடுத்த ஆளுங்க அல்ல முள்ள குத்தும் போது அடுத்த தாளம் வரும். அப்ப ஊ யாரு சொல்லுவா ராஜா பிறந்த சரி நம்ம இது இப்படியே வந்துட்டு இருக்கும் போது நம்ம இந்த ஏரியாவை கொஞ்சம் சுத்திட்டு வரோம். குன்னிமுத்து கிடக்கு இந்த இங்க வந்து குன்னிமுத்து கிடக்கு. இந்த குன்னிமுத்துனாலே யாரு நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு இல்ல பாதி பேருக்கும் தெரியாது. அந்த குன்னிமுத்தை காட்டி தரோம். இதுதான் குன்னிமுத்து. இதான் இததான் குன்னிமுத்துனே சொல்லுவா. ஆனா எல்லாரும் வந்து இந்த மஞ்சாடி முத்து ரெண்டு சைடும் சோப்பு கலர்ல இருக்கு, இந்த ஜெம்ஸ் முட்டாய் மாதிரி இருக்கு, அதான் எல்லாரும் குன்னிமுத்துன்னு சொல்லுவா. ஆனா உண்மையான குன்னிமுத்து இதுதான். பார்த்தீங்களா இப்படி கொடியில தான் இது வளரும். வளர்ந்து காயும் போது தான் இந்த கலர்ஃபுல்லாட்டு மாறி வரும். குன்னிமுத்து இதுதான் கனகாம்பரம். கனகாம்பரம் காத்துல விழிஞ்சு விடுவா இல்லையா? இது வந்து காது வலிக்குள்ள மருந்தாகும். இத புழிஞ்சி காத்துல விட்டா காது வலி ஒரு மாதிரி பட்ட இந்த காது குத்து இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்களா இவ்வளவு குன்னிமுத்தம் எடுத்துரியும். அதேடா கலர்ஃபுல்லாட்டு இந்த மீ எதுக்கு அது கண்ணு போலயே சூப்பரா இருக்கு பாக்கியதுக்கு. ஒரு குன்னிமுத்தை கீழே போட்டுட்டான், கீழே போட்டுட்டேனா இடம் இடம் அதம் போச்சு பட போச்சு. சரி இனி நம்ம இங்க வந்து சக்கை எல்லாம் நிக்கும். சக்கை காட்டும் பலாப்பழம் பல நீ இது கன்னியாகுமரி ஆகும். கன்னியாகுமரியில இதே பேரு சக்கை ஆகும். எப்படி சக்கை 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 அப்ப நீங்க மீன் மரத்தை இல்லையா மீன் எது போல கூட வேவட்டு ஒரு அசோக மரம் வேவட்டு நல்ல தீபத்து அசோக மரம் நிக்கும். எப்படி தீபத்துக்கிட்டு இருக்குன்னு பனமூடு அடுப்பு பார்த்துடுங்க. இதுதான் நம்ம சக்கை. முக்கடிகள் சிறந்த ஒன்று. முக்கடிகள் முக்கணிகளில் சிறந்த ஒன்று. சிறந்த ஒன்று இவன் சக்கை. டெய்லி ஒரு பழம் சாப்பிடுவான். ஒரு பழம் சக்கைய கண்டியலா. சக்கையில சின்ன கலா எப்படி தெரியுமா வரும்? இதுல இருந்தா எப்பவும் முள்ளு குத்து. அதுதான் கும்மியடி கும்மியடி பாட்டுக்குள்ள தாளம். இவனோ முள்ள வெட்டி இதுல போட்டிருக்கான். இங்க பாத்தியலா இந்த சக்கை வந்து ஃபர்ஸ்ட் வர்றது இப்படிதான் வரும். கண்டா இதுலதான் சக்கை வர்றது. நம்ம இதுல இந்த எள்ளு போல பெரிய சக்கையும் இருக்கு. இது வந்து கருப்பாயிட்டுதான் பேக்கலை சொல்லுவ. பேக்கலை சொல்லுவ கருப்பானது ஏதாவது கிடக்க சந்தனம் சந்தன மரம் சக்கை. நம்ம வந்து இனி சக்கை வச்சு சூப்பராட்ட வீடியோ எல்லாம் நிறைய வரும். செம்பருத்தி வரைக்க சக்கை தேடிட்டு இருக்கான். அது கிடைச்சாதான் பயங்கரமா பண்ணலாம். சக்கையில வந்து ஃபுட் சேலஞ்ச் எல்லாம் போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படிதாரா நான் தயார். கரைக்கு வெட்டிய நேரம் இந்த இதுலதான் வரும். கரைக்கு வெட்டிய குருந்தோட இருக்க நேரம் இப்படி இப்படி ஜெயிச்சுட்டு இப்படி விட்டு அங்க மீன் கறிதான் பாரு. மீனை மறைச்சி வைப்போம். சூடு தாக்கு பிடிக்க முடியாம மீன் வந்து நல்லா இதாயிட்டு துணி 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 நம்ம மீன் அப்படியே கரைக்க வச்சிடலாம். தூக்கு 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 மீன் நல்லா வந்திருக்கும் நினைக்கிறேன். உள்ள அந்த சுர சுர்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. ஆனா பக்கத்திலே நிக்க முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. நம்ம மீன் அடுத்த பக்கமும் வெந்துட்டு பக்கத்திலே நிக்க முடியல. மீனை ஒரு பக்கம் மறைச்சு வைப்போம் லைட்டா. அப்படியும் இல்லம்மா நீ மேல அப்படி சூடுதானா பக்கத்துல போய் இந்த சுவாசம் பிடிச்சி அந்த மனத்தை பிடிக்க முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. கையில கவர் பண்ணிட்டு இங்க எடுங்க. ஒரு டீஷர்ட்டை எடுத்து க்ளவுஸ் மாதிரி சுத்திட்டு கை சூடு இது ஆகாது இல்லை. நம்ம வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எத்தனை கவரு உள்ள இலை வாடி இருக்கு. வந்தாச்சு வந்தாச்சு மீன் வந்திருக்கா பாருங்க. இப்பதான் மனம் வருது. பேக் பண்ணது ஃபுல்லா இதாயிட்டு நல்லா வந்துட்டு நம்ம இனி மீனை எடுத்துடலாம். நம்ம இனி மீனை இறக்கிடலாம்.
பாத்தீங்களா நல்லா இந்த வெளிய கரிஞ்ச உடனே உள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இனி நம்ம ஓபன் பண்ணி பாப்போம் இப்போதான் நல்ல பணம் வருது நம்ம வந்து இனி மீன் அப்படியே எடுத்து அன்பாக்சிங் பண்ணியதுக்கு இதுல வைப்போம் நம்ம வந்து இனி மீனை அன்பேக் பண்ண போறோம் வாளையிலே இதாயிட்டுன்னு நினைக்கிறேன் ஏரோப்ளேன் தலை मीन नाला वाला अरीज मीन ओटी ना वंद मीन सा எல்லாரும் எடுத்து விடுங்க சூடா இருக்கும் மீன் நல்லாவே வந்து இதாட்டி இருக்கு மேல கரிஞ்சாதான் உள்ள வந்திருக்கும் ஆ என்ன நம்ம பொதிஞ்சு சுடியது இல்ல கொஞ்சமாவது கரிஞ்சி இருந்தாதான் உள்ள நல்லா வந்திருக்கும் இனி சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துறலாம் வேற யாருக்கு கண்ண அருமையா வந்து சூப்பரா வந்திருக்கு சாஃப்ட்டா என்ன மீன் வந்திருக்க மாதிரி இதுக்கு நம்ம கரையஞ்சி சாப்பிட்டா கூட கடுகடுன்னு இருக்கு அந்த கடுகடுப்பு இல்லாம சாஃப்ட் சூப்பரா வந்திருக்கு சோசினஸ் இருக்கா ஆ சோசினஸ் இருக்கு சோசினஸ் சோசினஸ் சார் அது வேற மறந்தாச்சு நீ மறந்து போச்சே அது கண்ணுல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அண்ணா சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு மசாலா எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு கிராம்ப காணல சூப்பரா பாருங்க யாரே இதுவரை என்ன சுறுது இல்லையே அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் சூப்பரா வந்துருக்கு. டேங். தம்பி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. குடுக்கல. எரிப்பெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தம்பி சூப்பரா வந்து ஜம்முன இருக்கு. இங்கேயும் நல்லாவே வந்திருக்கு. ரெண்டு பக்கமும் பக்குவமா வந்து சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாப்போம். மீன் நல்லாவே வந்திருக்கு. நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணா ஒரு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம அடுப்பில் வச்சு அந்த கிரில்லில் வச்சு தீ போடணும் கிரில்லெலாம் வேணும்னு இல்லை நாலஞ்சு கம்பி வச்சு மேலே வச்சு தீ போடலாம் ரொம்பவே நல்ல டேஸ்டாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் இதே மாதிரியே போடுற டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வெளியாட்டு வரும் இதே மாதிரியே டிஃப்ரெண்டாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்